வணக்கம் குழந்தைகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ 2ஆம் வகுப்பு தமிழ் பாடம் எடுக்க போகிறேன். சரி, வாங்க பாடத்திற்கு போகலாம். பாடத்தின் தலைப்பு எழுத்துக்கள். எழுத்துக்களில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்னன்னு பார்த்தா, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள். சரி, வாங்க இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 12. அவை என்னென்னு சொல்லிட்டு இப்போ கீழே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் இரண்டாக பிரிக்கலாம். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள், நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள்னால் அது 5. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் 7. குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5, நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் 7. இப்போ இந்த ஓசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் 5 சொன்னாங்களே, அவை அ, இ, உ, ஏ, ஓ. இவை தான் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறுகிய சீரா சுருக்கமாக சொல்லுவாங்க, அ, இ, உ, ஏ, ஓ. இதுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. மாத்திரைனா என்னன்னா, இப்போ கை சிட்டிக்க பண்ணுறோம்ல, அந்த உடைய டைம், அதை நொடின்னு சொல்லுவாங்க, அந்த டைம் சொல்கிறாங்க, அதனால் ஒரு மாத்திரை. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அவை ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ, ஔ. இதுக்கு மாத்திரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. 2 மாத்திரை. அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உயிரெழுத்துக்களுடைய எடுத்துக்காட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உயிரெழுத்தை முதலாக கொண்ட சில சொற்களை அறியலாம் வாங்க. எடுத்துக்காட்டு, அப்பா, அப்பா. ஆடு, அப்போ முதல் எழுத்து இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ஆ. என்ன போடணும்? ஆ. அடுத்தது 2வது, இலை. இந்த பாக்ஸில் அப்போ இலைன்னா இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ஈ. ஈசல். அப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் குழந்தைகளே, சொல்லுங்க பார்க்கும். ஈ. உலகம். அப்போ இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ஊசி. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும்? எண்ணெய். அப்போ இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ஏ. ஏரி. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும்? ஏ. ஐந்து. இந்த பாக்ஸில் என்ன பண்ணணும் சொல்லுங்க குழந்தைகளே? ஐ. ஒன்று. இந்த பாக்ஸில் என்ன போடணும்? ஓ. ஒன்று. ஓடம். ஓ. அவுடதம்.
ஆவ். ஓகே குழந்தைகளே, இப்போ நம்ம உயிரெழுத்துக்களை முதல எடுத்துக்கொண்டு சில சொற்களை பார்த்தோம். இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கு போகலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள். மெய் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. இப்போ பார்த்தீங்களா, இந்த எழுத்துக்களில் ஒரு ஒரு எழுத்து ஒரு ரெண்டு சவுண்டு வர மாதிரி இருக்கும். ரெண்டு எழுத்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கும். ரெண்டு எழுத்து ஒரு சவுண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இரு, தோரிரு, தோரிரு, அதாவது சின்ன இரு பெரு இரு சொல்லுவாங்க. சரிங்களா, சின்ன இரு பெரு இரு சொல்லுவாங்க. அடுத்தது இல்லு, ரெண்டு வரும் சவு, ரெண்டு எழுத்து ஒரே சவுண்டு வர மாதிரி இருக்கும். சின்ன இல்லு பெரிய இல்லு, சின்ன இல்லு பெரிய இல்லு. சரிங்களா, இன்னும் பாருங்கள், இன்னும் அதே மாதிரி தான், ரெண்டு எழுத்து ஒரே சவுண்டு வர மாதிரி இருக்கும். மூணு சுழின்னு, ரெண்டு சுழின்னு, மூணு சுழின்னு, ரெண்டு சுழின்னு, அதை இன்னும் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ மெய்யெழுத்துக்களை பார்த்தாச்சு, இப்போ பயிற்சிக்கு போகலாம் வாங்க. சரி குழந்தைகளே, படங்களை பார்த்து விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக, பார்க்கலாம் வாங்க. அகல் விளக்கு, ஆலமரம், இறகு, ஈச்சமரம், உலகம், ஊசி, எறும்பு, ஏணி, ஐந்து, ஒட்டகம், ஓணான், ஔவையார். ஓகே குழந்தைங்களே, நாளைக்கு ஹோம்ஒர்க்கு ரைட் பண்ணிக்கோங்க. உயிரெழுத்தை முதலாக கொண்ட சில சொற்களை எழுதி வருக. உயிரெழுத்தை முதலாக கொண்ட சில சொற்களை எழுதி வருக. நன்றி, வணக்கம்.